ஹே கைஸ், பைத்தான்ல எப்படி ஒரு அரேவை சர்க்குலேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாமா? அதாவது ஒரு அரே கொடுத்துருவாங்க, அந்த அரையில இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டையுமே ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். லைக் இந்த வீடியோல பாக்குறீங்களா, இந்த அவுட்புட் நம்ம கொண்டு வரணும். சோ அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரே அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கலாம். நான் அந்த இடத்துல A=10, 20, 30, 40, 50 சொல்லி ஒரு அரே கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் எத்தனை தடவை இது ரொட்டேட் ஆகணும்னா 5 elements இருக்கு அப்படிங்கறதுனால நான் 5 times அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா மல்டிபிள் எலமெண்ட் நம்ம ரொட்டேட் பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்காக ஃபார் லூப் எடுத்துக்கலாமா? ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் 0, r+1. எப்பவுமே ஃபார் லூப் பொறுத்த அளவுக்கு லாஸ்ட் வந்து n minus 1 ஆக இருக்கும். அதை டாலி பண்ணனும் அப்படிங்கிறதுக்காக r+1 அப்படி சொல்லி எடுத்துக்கிறேன். சோ இப்போ x அப்படிங்க கூடிய ஒரு வேரியபிள்ல a.pop(0) அப்படி சொல்லி கொடுக்கிறேன். இந்த pop of அப்படிங்க கூடிய ஃபங்ஷன் என்ன பண்ணனும் அப்படினா, இதுக்குள்ள நீங்க எந்த ஒரு இன்டெக்ஸ் கொடுத்தாலுமே அந்த இன்டெக்ஸ்ல இருக்க கூடிய வேல்யூவை அப்படியே ரிமூவ் பண்ணிரும். அதுக்கு அடுத்த லைன்ல a.append(x) அப்படி சொல்லி வைக்கிறேன். அதாவது ரிமூவ் பண்ண அந்த எலமெண்ட்டை கடைசியா append of ஃபங்ஷன் யூஸ் பண்ணி சேக்கறேன். சோ இப்போ அத பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். இந்த ஃபார் லூப்ல வந்து 0 ல இருந்து r+1 அப்படினா 0 ல இருந்து 5 டைம்ஸ் வந்து இது மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ பாப் ஆஃப்ல ஐ ஓட வேல்யூ வந்து 0, 1, 2, 3 சொல்லி மாறிக்கிட்டே இருக்கும். எல்லா வேல்யூமே பாப் ஆஃப் பண்ணி அதை எக்ஸ்ல ஸ்டோர் பண்ணுவோம். அண்ட் ஆல்சோ ஃபைனலா கிடைச்ச அந்த எக்ஸ் வந்து அப் அண்ட் ஆஃப்ல பயன்படுத்தி லாஸ்டா சேர்க்கிறோம். சோ இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி தான் பைத்தான்ல நம்மளால ஒரு அரேவை சர்க்குலேட் பண்ண முடியும்.